ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி நெத்திலி ஃபிஷ் ஃப்ரை இல்லைன்னா நெத்திலி மீன் வறுவல் எப்படி செய்ய போகிறோன்றது தான் காமிக்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். அதுக்கு 1/2 கிலோ நெத்திலி மீன் எடுத்துக்கோங்க. நல்லா கல்லுப்பு போட்டு பெரட்டி நல்லா கழுவிடுங்க. அந்த மாதிரி போட்டு நீங்கள் கழுவுனீங்கன்னா தான் எதாவது ஸ்மெல் இருந்தாலும் போயிடும். அதுக்கப்புறம் இன்னொரு வாட்டி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் ஜீரகம், 1 கைப்பிடி அளவு கருவேப்பிலை, அப்புறம் உங்களை தேவைக்கேற்ப உப்பு, மிளகாய்த்தூள் போட்டு நீங்கள் கலந்து வச்சுக்கோங்க. கூட மஞ்சத்தூளும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து கடலை மாவு 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. 6-7 பல் பூண்டு நல்லா தோல் உரித்து நசுக்கி எடுத்துக்கோங்க. ஒரு அகலமான பாத்திரத்தில் நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபிஷ்ஷை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூளையும் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஜீரகம் போட்டுக்கோங்க. அதுலேயே நீங்கள் கருவேப்பிலையையும் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பூண்டையும் அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா அதை வந்து பரட்டிக்கோங்க. எல்லாமே ஈவனாக மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா பரட்டிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து கடலை மாவையும் போட்டு பரட்டிக்கோங்க. அந்த எல்லாமே ஒன்றா சேரணுன்னா அதுக்கு கொஞ்சம் தண்ணி தேவை. ஸோ கொஞ்சோண்டு தண்ணி தெளித்து அதை பரட்டிக்கோங்க. அந்த கடலை மாவு, உப்பு, காரம் எல்லாம் அந்த மீனில் வந்து நல்லா சேரணும். இந்த மாதிரி நல்லா பரட்டி எடுத்துக்கோங்க. 1-2 ஸ்பூன் நல்லெண்ணெய் போட்டு பரட்டிக்கோங்க. அப்போ தான் அந்த மசாலா வந்து நல்லா ஈவனாக மீனில் வந்து ஒட்டும். 1 கடாய் வச்சுக்கோங்க. வச்சுட்டு தாராளமாக எண்ணெய் வச்சுக்கோங்க. டீப் ஃப்ரை அளவுக்கு வேண்டாம், அதோட கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம ஃபிஷ்ஷை ஆட் பண்ணி இப்போ ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ இந்த அளவுக்கு எண்ணெய்க்கு நீங்கள் வந்து 4-5 மீன் போட்டுக்கலாம், போட்டு வறுத்துக்கலாம். நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் வச்சு நீங்கள் எடுங்க. பார்த்தீங்கன்னா ரோஸ்ட் ஆகிட்டே வருது. ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ஒயிட்டாக தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் நேரம் பொறுமையாக நீங்கள் வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ரோஸ்ட் பண்ணும்போது நல்லா ரோஸ்ட் ஆகிடும். நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். சுவையான நெத்திலி மீன் வறுவல் இல்லைன்னா நெத்திலி மீன் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸாக போஸ்ட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.